தமிழகத்தில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்ற மாதம் சரவணா பவன், தி கிராண்ட் ஸ்வீட்ஸ் மற்றும் ஹோட்டல் அஞ்சப்பரில் சோதனையிட்டு பல ஆவணங்களை கைப்பற்றினர். அதன் பின்னர் நேற்று முன்தினம் சரவணா ஸ்டோர்ஸ், ரேவதி ஸ்டோர்ஸ், ஜி ஸ்கொயர் மற்றும் லோட்டஸ் குரூப்ஸ் ஆகிய நிறுவனங்களிலும் அதன் உரிமையாளர்களின் வீடுகளிலும் அதிரடியாக சோதனை நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். இந்நிலையில் நேற்று அரசாங்க அலுவலகமான டிபிஐயில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையிட்டுள்ளனர். பள்ளி கல்வித்துறை என்று சொல்லப்படும் இந்த டிபிஐ சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழக இயக்குநர் அலுவலகம் போன்ற இடங்களிலும் சோதனையிட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் ஆராய்ச்சி கழக இயக்குநர் திரு அறிவொளி அவர்களின் வீட்டிலும் சோதனையிட்டுள்ளனர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர். டிபிஐயில் நடந்த சோதனைக்கு காரணம், சிறுவர்களுக்கான பாடநூல் தயாரிப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 4 கோடி ரூபாயில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் வந்ததை அடுத்து இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதேபோல் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா நூலகம் உருவாக்கிய போது நூலகத்தின் இயக்குநராக இருந்து செயல்பட்டவர் திரு அறிவொளி அவர்கள். நூலக உருவாக்கத்திலும் திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அப்போதே புகார் எழுந்தது. ஆனால் டிஎம்கே காலத்தில் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் ரெய்டும் எடுக்கப்படாமல் இருந்தது. அதன்பின் இடைநிலை கல்வித் திட்டத்தின் இயக்குநராக திரு அறிவொளி அவர்கள் நியமிக்கப்பட்டார். அரசு பள்ளிகளுக்கான ஆய்வக கருவிகள், மேஜை, நாற்காலி, கட்டுமான பொருள் பணிகளுக்கான பொருட்கள் ஆகியவற்றில் சேலத்தைச் சேர்ந்த சிலர் இவரின் கையாட்களாக செயல்பட்டதாலும் தற்போது இவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.